வெல்கம் எவ்ரி ஒன். 12th ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் காமர்ஸ், யூனிட் 5, சாப்டர் 14, டாபிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். இன் ஆர் ப்ரீவியஸ் வீடியோ வி ஹேட் டிஸ்கஸ் அபவுட் மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். ஸோ இதை பற்றிலாம் நம்ம போன வீடியோவில் ப்ரீஃப் டிஸ்கஷன் கொடுத்துருந்தோம். அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், அதாவது சந்தையியல் பணிகளினுடைய முக்கியத்துவம். ஸோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். See here students, functions of marketing. Some of the most important functions of marketing are as follows. So, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன்ஸ் வந்து மார்க்கெட்டிங் பற்றின விஷயங்கள் வந்து கீழே கொடுத்துருக்குறாங்க. The delivery of goods and services from producer to their ultimate consumers or users includes many different activities. So, இந்த மாதிரி goods and servicesஸை நம்ம ஒவ்வொரு ப்ரொடியூசர்ட்டேருந்து அல்டிமேட் கன்சியூமர்ஸ் ஹேண்ட்ஸுக்கு அல்லது யூசர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளே நிறைய டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸை நம்ம என்ன பண்ணியாகணும், செஞ்சு தான் ஆகணும். ஸோ நிறைய அதாவது உற்பத்தி பண்ணணும், தென் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அதே மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணணும், தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது எல்லாத்தையும் அதே மாதிரி ஹோல்சேலர் இருக்கிறாங்க, ரீட்டெயிலர் இருக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து நம்ம டெலிவரி பண்ண முடியும். யார்கிட்டேருந்து யார்கிட்ட, ப்ரொடியூசர்டேருந்து அல்டிமேட் கன்சியூமர்ஸ் ஆர் யூசர்ஸ் கிட்ட. ஓகேவா, தீஸ் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆர் நோன் அஸ் மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி இது இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிஃப்ரெண்ட் ஸ்காலர்ஸ் ஹேவ் டிஸ்கிரைப் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் அஸ் அண்ட். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்காலர்ஸ் வந்து என்ன எப்படி இருக்கிறாங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நிறைய விதமான விஷயங்களை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது கீழே கொடுத்துருக்குறாங்க, ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜிபி கிலஸ். ஸோ ஜிபி கிலஸ் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரைப் 7 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். ஃபர்ஸ்ட் ஒன், மார்க்கெட்டிங் ரிசர்ச் அண்ட் மார்க்கெட்டிங் பிளானிங் and product development and advertisement and sales promotion and selling and distribution after sales service and public relations. So இந்த மாதிரி several functions வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க ஜிபி கிளஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க நமக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் another classification of marketing functions is given by professors Clark and Clark, which is widely accepted by one and all. என்ன பண்ணுறாங்க இந்த கிளார்க் அண்ட் கிளார்க் அப்படிங்கிறவங்க நிறைய வந்து என்ன பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாருமே ஏற்றுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. தென் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் ஆர் கிளாஸிஃபைட் இன் டு 3 types. என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் வந்து எவ்வளோ 3 types என்ன பண்ணியிருக்காங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் சப்ளை. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி 3 விதமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்கில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் சப்ளை அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். இந்த மாதிரி 3 விதமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்கை நமக்கு கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் பையிங் அண்ட் அசம்பிளிங் அண்ட் செல்லிங். ஸோ இந்த மாதிரி 2 விதமான செயல்பாடுகள் இருக்குது. அதில் பையிங் அண்ட் அசம்பிளிங்கில் நிறைய விதத்தில் இருக்குது பாருங்கள், பை இன்ஸ்பெக்ஷன், பை சாம்பிள், பை டெஸ்கிரிப்ஷன், பை கிரேடிங். ஸோ இந்த மாதிரி நிறைய வகையில் என்ன பண்ணுறாங்க இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு செயல்பட்டுருக்கு, அதாவது உரிமை மாற்று பணிகள்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது என்னது தமிழில் பார்த்தோன்னா உரிமை மாற்று பணிகள். ஸோ இந்த மாதிரி எல்லாம் தான் என்ன பண்ணுறாங்க அதனுடைய ரைட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க அடுத்தவங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ எது மூலியமாக பாருங்கள், பை பண்ணுறது மூலியமா அல்லது அசம்பிள் பண்ணுறது மூலியமா, பை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது ஆய்வு பண்ணுறது மூலியமா, தென் சாம்பிள் மாதிரி கொடுக்கறது மூலியமா, தென் டெஸ்கிரிப்ஷன் அதை விளக்கி சொல்கிறது மூலியமா, அதே மாதிரி பை கிரேடிங் அதை வகைப்படுத்துறது மூலியமா, இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறாங்க நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸ் வந்து செய்கிறாங்க, அதே மாதிரி செல்லிங் மூலியமாகவும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்சேஞ்ச் ரெஃபர்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் மணிஸ் வர்த். என்ன பண்ணுறாங்க இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து எப்படி செய்கிறாங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸ் எக்ஸ்சேஞ்ச்
ரெஃபர்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் மணிஸ் வர்த். என்ன பண்ணுறாங்க, குட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இதற்கு ஒப்பா அந்த பர்டிகுலர் மணிஸ் வர்த்துக்கு தகுந்த அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. திஸ் ப்ராசஸ் கேன் பி டிவைடட் இன் டு ஏ பையிங் அண்ட் அசம்பிளிங் அண்ட் பி செல்லிங். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதத்தில் என்ன பண்ணுறாங்க, அதை டிவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் சப்ளை, அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் சப்ளை, அதாவது இடமாற்று பணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். ஸோ நம்ம முதல்ல பார்த்தது என்னது, உரிமை மாற்று பணிகள் பார்த்தோம். ஸோ உரிமை மாற்று பணிகளில் ரெண்டு விதமாக மேஜர் ஹெட்டாக ரெண்டு விதி பிரிக்கிறாங்க, பையிங் அண்ட் அசம்பிளிங் அண்ட் செல்லிங். ஸோ இதன் மூலிமா தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து செயல்படுறதா சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் சப்ளை. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் சப்ளை அப்படிங்கும்போது இடமாற்று பணிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழில். ஸோ there are two important functions under this classification. So first one பார்த்தீங்கன்னா transportation and storage and warehousing, second one. ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃபிசிக்கல் சப்ளை மூலியமாக இருக்குது. ஸோ அதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், போக்குவரத்து வசதிகள் சொல்லுவோம். ஸ்டோரேஜ் அண்ட் வேர்ஹவுசிங் அப்படிங்கிறது சரக்கு சேமிப்பு மற்றும் பண்டகசாலை, அந்த மாதிரி பண்டகசாலைங்கிறது என்ன, நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய அந்த கிடங்கு. ஸோ இதை தான் நான் சொல்லுவோம் நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் வேர்ஹவுசிங்ஸ் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் சப்ளை பாருங்கள், ரெண்டு மேஜர் ஹெட்டாக பிரிஞ்சிருக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் வேர்ஹவுசிங். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது போக்குவரத்து. ஸோ இது வந்து எந்த விதத்தில் வந்து ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் சப்ளை அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்குது. டிரான்ஸ்போர்ட் மீன்ஸ் கேரியிங் ஆஃப் குட்ஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் மென் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு குட்ஸை அல்லது சம் மெட்டீரியல்ஸை அல்லது ஒரு மென் மீன்ஸ் என்னது, ஒரு மனிதனை என்ன பண்ணுறோம், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல ரொம்ப ரொம்ப முக்கிய பங்காற்றக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். ஸோ இட் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் ரோல் இன் த மார்க்கெட்டிங். ஸோ இந்த மார்க்கெட்டிங் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது தான். இட் கிரியேட்ஸ் பிளேஸ் யூட்டிலிட்டி பை மூவிங் குட்ஸ் ஃப்ரம் த பிளேஸ் வேர் தே ஆர் அவைலபிள் இன் பிளண்டி டு பிளேஸ் வேர் தே ஆர் நீடா. ஸோ பிளென்டி ஆஃப் குட்ஸ்னானது நிறைய குட்ஸ், அதிகப்படியான குட்ஸ் வந்து அதனுடைய சர்ப்ளஸ் குட்ஸ் இருக்கு இல்லையா, உற்பத்தி பண்ணி நிறைய வச்சுருக்கக்கூடிய அந்த குட்ஸை எங்கெங்கெல்லாம் அதனுடைய பயன்பாடு இருக்குதோ, ஸோ பிளேஸ் யூட்டிலிட்டி இருக்குதோ, அந்த இடத்துக்கு எந்தெந்த இடங்கள்லாம் தேவைகள் இருக்கோ அந்த குட்ஸை வந்து அங்கெங்கெல்லாம் என்ன பண்ணுறது, எடுத்துகிட்டு போகிறதுக்கு கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதே மாதிரி அவைலபிள் இன் பிளென்டி, பிளென்டினானது அதிகப்படியான குட்ஸை வந்து எங்கெங்கெல்லாம் தேவை இருக்குதோ அங்கெங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்குது. அதே மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆர் யூஸ்ட் ஃபார் கேரியிங் குட்ஸ் லைக் லேண்ட் டிரான்ஸ்போர்ட், வாட்டர் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஏர் டிரான்ஸ்போர்ட். இந்த மாதிரி மூணு விதத்தில் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் வந்து நம்ம டிவைட் பண்ணி சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரிலாம் பாருங்கள், ஒரு குட்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எதெல்லாம் வந்து ஒரு வெஹிக்கிளாக நமக்கு யூஸ் பண்ணுறோம், என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம், லேண்ட் வேஸில், ஸோ லேண்ட் டிரான்ஸ்போர்ட் அதான் அது லேண்ட் வே அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வாட்டர் வேயில் வாட்டர் டிரான்ஸ்போர்ட், அதே மாதிரி ஏர் வேஸில் ஏர் டிரான்ஸ்போர்ட். இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலியமாக நம்ம குட்ஸை அண்ட் சர்வீசஸை நம்ம கேரி பண்ணி நம்ம கொண்டு பண்ணுறோம், அங்கே யாருக்கு தேவையோ அங்கே கொண்டு போய் சேர்க்குறோம். தென் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னோவேஷன், ரெப்ரசன்டேஷன், டெசிஷன் மேக்கிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் த சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ இதெல்லாம் என்னது, துணை பணிகளாக சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னோவேஷன்ஸ் ஆகட்டும், ரெப்ரசன்டேஷன் ஆகட்டும், டெசிஷன் மேக்கிங் ஆகட்டும் அண்ட் கம்யூனிகேஷன் ஆகட்டும், இதெல்லாமே எது சொல்கிறாங்க, துணை பணிகளாக, அதாவது சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸாக என்ன பண்ணுறாங்க நமக்கு சொல்கிறாங்க. தென் அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் வேர்ஹவுசிங். ஸ்டோரேஜ் அண்ட் வேர்ஹவுசிங் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், அதாவது சரக்கு சேமிப்பு மற்றும் பண்டகசாலை அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டோரேஜ் அண்ட் வேர்ஹவுசிங்கினுடைய மீனிங். அதே மாதிரி ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரக்கு சேமிப்பு, அதாவது ஸ்டோரேஜ் இஸ் அனதர் ஃபங்க்ஷன் ஆஃப் மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னொரு அடுத்த ஃபங்க்ஷன் எது, செய்ய பணிகள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது. ஸோ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணிட்டோம் சார், அந்த உற்பத்தி பண்ண பொருளை நம்ம உடனே சேல்ஸ் பண்ணிட முடியுமா சார்னா, முடியாது இல்லையா. ஸோ அப்போ அந்த பொருளை வந்து நம்ம என்ன பண்ணி ஆகணும், ஸ்டோர் பண்ணியே ஆகணும். ஸோ அப்போ ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக அந்த இடம் தேவை இல்லையா. ஸோ அந்த பிளேஸ், அந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன சொல்லுவோம்,
சரக்கு சேமிப்பு, அதாவது ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டோரேஜ் இஸ் அனதர் ஃபங்க்ஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் ப்ராசஸ் அண்ட் இட் இன்வால்வ்ஸ் த ஹோல்டிங் அண்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் த டைம் தே ஆர் ப்ரொடியூஸ்டு த டைம் தே ஆர் கன்சியூம்ட். எப்போ வந்து உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்களோ, உற்பத்தி பண்ண அந்த டைம்லேருந்து எப்போ வந்து அந்த பொருளை வந்து நுகர்வு செய்கிறாங்களோ, அதை பயன்படுத்துகிறாங்களோ, அந்த டைம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியாகணும், அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை ப்ரிசர்வேட்டிவ் பண்ணணும். ஸோ ப்ரிசர்வேஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அந்த குட்ஸை. ஸோ அப்போ அந்த ப்ரிசர்வேஷன் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எது தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ஸ்டோரேஜ் பிளேஸ் தேவைப்படுது இல்லையா. ஸோ அப்போது அந்த ரெண்டு விதமான அந்த டைம் கேப் பிட்வீன் த ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சியூஷன் ஆஃப் குட்ஸ். ஸோ அந்த டைம் கேப்புங்கிறது எது சொல்லுவோம், அந்த பொருளை உற்பத்தி பண்ணுற அந்த டைம்லேருந்து அந்த பொருளை எப்போ வாங்கி அந்த பர்டிகுலர் பையர் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் அதை அந்த நம்ம என்ன சொல்கிறோம், டைம் கேப்னு சொல்கிறோம் சரியா. அது அதுக்கு வரைக்கும் அந்த பொருளை வந்து என்ன பண்ணி ஆகணும், ஸ்டோர் பண்ணியே ஆகணும். தேர் இஸ் நீட் ஃபார் ஸ்டோரிங் ஸோ ஆஸ் டு மேக் த குட்ஸ் அவைலபிள் டு த கன்சியூமர்ஸ் அண்ட் வென் தே ஆர் ரெக்யர்ட். என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து என்ன பண்ணுறாங்க, அந்த குட்ஸினுடைய தேவை எப்போ எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியான ஸ்டோரிங் பிளேஸில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. தென் அடுத்து பார்த்திங்கன்னா வேர் ஹவுசிங். ஸோ வேர் ஹவுசிங் அப்படிங்கிறது என்னது, பண்டக சாலை அப்படின்னு சொல்லுவோம். வேர் ஹவுசஸ் கிரியேட் டைம் யூட்டிலிட்டி பை ஸ்டோரிங் த குட்ஸ் த்ரூ அவுட் த இயர் அண்ட் ரிலீஸிங் தெம் அஸ் and when they are needed. என்ன பண்ணுறாங்க, இந்த அதே மாதிரி தான் ஸ்டோரேஜ் மாதிரி தான் இதுவும். ஸோ இதுவும் என்னது, அந்த பண்டங்களை வந்து என்ன பண்ணுறோம், சேமித்து வச்சுருக்கக்கூடிய அந்த கிடங்கு, அதை தான் நான் சொல்கிறோம் பண்டக சாலைன்னு சொல்கிறோம். இட்ஸ் க்ரியேட் டைம் யூட்டிலிட்டி, இது வந்து என்ன பண்ணுது, ஒரு காலத்தடையை வந்து என்ன பண்ணுது, போக்குது. அதாவது எந்த காலத்தில் நமக்கு பொருள் வந்து ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறோன்னா அது எந்த டைமில் வேணாலும் அதனுடைய தேவை இருக்கலாம். ஸோ அதுக்கு வரைக்கும் நம்ம அந்த பொருளை வந்து சேஃப்டி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான பண்டக சாலைகள், அதாவது வேர் ஹவுசிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. By storing the goods throughout the year and releasing them and when they are needed. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபுல் இயர் கூட என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை உற்பத்தி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. எங்கே, இந்த வேர் ஹவுசிங்கில். எப்போ தேவையோ அப்போ மட்டுமே என்ன பண்ணுறாங்க, அங்கிருந்து அந்த பொருட்களை எடுத்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. தென் செவரல் டைப்ஸ் ஆஃப் வேர் ஹவுசஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் குட்ஸ். என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி செவரல் டைப் ஆஃப் வேர் ஹவுசஸ் வந்து என்ன இருக்குது, நம்மிடையே இப்போ காலகட்டத்தில் இருந்துகிட்ருக்கு. ஸோ எதுக்காக, அந்த பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருட்களை வந்து என்ன பண்ணுறோம், ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. ஸோ ஸ்டோரேஜ் ஆஃப் குட்ஸ் விச் ஆர் அஸ் ஃபாலோஸ். என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான நிறைய வேர் ஹவுசஸ் இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் வேர் ஹவுசஸில் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த உற்பத்தி பண்ண அந்த பொருட்களை ப்ரொடியூஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம சேமித்து வைக்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் சொல்கிறோம் வேர் ஹவுசிங். ஸோ அது என்னென்ன மாதிரியான வேர் ஹவுஸில் இருக்குது நம்மடையே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ப்ரைவேட் வேர் ஹவுசஸ் இருக்குது, தென் பப்ளிக் வேர் ஹவுசஸ் இருக்குது, அண்ட் பாண்டட் வேர் ஹவுசஸ். இந்த மாதிரி மூணு விதமான முக்கியமான வேர் ஹவுசஸ் வந்து நம்ம செயல்பட்டுருக்கு. ஸோ அதை பற்றிலாம் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்துக்குள்ளே அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ த்ரீ டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம், அதில் ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபெசிலிட்டேட்டிங் என்னது, வசதி செய்யும் அல்லது துறை பணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபெசிலிட்டேட்டிங் மீன்ஸ் என்னது, துணை பணிகள்னு சொல்லலாம், அல்லது வசதி செய்யும் அல்லது துறை பணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் விச் ஹெல்ப் ஆர் ஃபெசிலிட்டேட் இன் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு த கன்சியூமர்ஸ். ஸோ அதே மாதிரி தான். ஸோ என்ன பண்ணுறாங்க, எதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் ப்ரொடியூசர் டு கன்சியூமர். ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறவர்கிட்டேருந்து நுகர்வு செய்கிறவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பணிகளை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக செய்கிறாங்க. தே ஆர் நாட் டைரக்ட்லி கனெக்டட் வித் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் குட்ஸ். என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து என்ன பண்ணுறதில்ல, இவங்க வந்து டைரெக்டாக அவங்களுடைய கனெக்ட் பண்ணுறதில்ல, யாரோட இந்த குட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து என்ன பண்ணுறதில்ல, இவங்க டைரெக்டாக அந்த அவங்களுடைய பணியை செய்கிறதில்ல. ஸோ அண்டர் திஸ் கேட்டகரி த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் இன்க்ளூடட். ஸோ இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நிறைய கீழே கொடுத்துருக்கக்கூடிய இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபினான்சிங், ஸோ அடுத்து ரிஸ்க் பியரிங் அண்ட் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் கிரேடிங் அண்ட் பிராண்டிங் அண்ட் பேக்கேஜிங் அண்ட் ப்ரைசிங். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்குது. ஸோ இந்த வசதி செய்யும் அல்லது துறை பணிகள்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி நிறைய விதமான
ஃபங்க்ஷன்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்குங்கிறத நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்னது ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபினான்சிங். ஸோ ஃபினான்சிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ் இல்லாமல் நம்ம எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்யவோ அதை வந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கவோ கண்டிப்பாக முடியாது இல்லையா. ஸோ அப்போ அந்த அப்போ ஃபினான்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது உங்களுக்கு முன்னாடியே நம்ம நிறைய பாடங்களில் படிச்சிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம், மீடியம் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் ஃபினான்ஸ் வந்து இருக்குது. ஸோ லாங் டேர்ம் ஃபினான்ஸ், மீடியம் டேர்ம் ஃபினான்ஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ். ஸோ இந்த மாதிரி என்ன இருக்குது ஃபினான்சிங்கில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் பியரிங். ஸோ ரிஸ்க் பியரிங் அப்படிங்கிறது என்னது, டைம் ரிஸ்க் இருக்குது, பிளேஸ் ரிஸ்க் இருக்குது, அதே மாதிரி காம்படிஷன் ரிஸ்க் இருக்குது, ஹியூமன் ரிஸ்க் இருக்குது, பொலிட்டிக்கல் ரிஸ்க் இருக்குது, அதே மாதிரி நேச்சுரல் கலாமிட்டிஸ். ஸோ நேச்சுரல் கலாமிட்டிஸ் அப்படிங்கிறது இயற்கை இடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே என்னது ரிஸ்க் பியரிங். ஸோ ரிஸ்க் பியரிங் அப்படிங்கிறதுல நிறைய விதமான ரிஸ்க் இடர்கள் இருக்குது. ஸோ அதில் ஒவ்வொரு இடரை பற்றி நம்ம என்ன பண்ணலாம் கீழே பார்க்கலாம். ஸோ டைம் ரிஸ்க் அப்படிங்கிறது என்னது காலத்தடைன்னு சொல்லுவோம், அதே மாதிரி பிளேஸ் ரிஸ்க் இடத்தடைன்னு சொல்லுவோம், அதே மாதிரி போட்டி தடைன்னு சொல்லுவோம், ரிஸ்க் ஆஃப் சேஞ்ச் இன் டிமாண்ட். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ரிஸ்க் அரைசிங் ஃப்ரம் நேச்சுரல் கலாமிட்டிஸ் இயற்கை இடர், அதே மாதிரி மனித இடர் அண்ட் அரசியல் இடர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன இருக்குது இடர்கள் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ அதெல்லாம் என்னது அதெல்லாம் வந்து என்னது கண்டிப்பாக வந்து நம்ம ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் ஒவ்வொரு மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்லையும் நம்ம இதெல்லாம் கடக்காமல் நம்ம எந்த ஒரு மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸையும் நம்மளால் செய்ய முடியாது. ஸோ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்னது தேர்ட் ஒன், இது வந்து என்னது ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷனில் தேர்ட் ஒன் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன்ஸ். அக்கார்டிங் டு கிளார்க் அண்ட் கிளார்க், மார்க்கெட் இன்ஃபர்மேஷன்ஸ் மீன்ஸ் ஆல் த ஃபேக்ட்ஸ், எஸ்டிமேட்ஸ், ஒப்பீனியன்ஸ் அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ்ட் இன் மார்க்கெட்டிங் ஆஃப் கூட்ஸ். என்ன பண்ணுறாங்க, ஸோ கிளார்க் அண்ட் கிளார்க் வந்து என்ன பண்ணுற என்ன சொல்கிறாரு இந்த மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்தீங்கன்னா, ஆல் த ஃபேக்ட்ஸ் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஃபேக்ட்ஸ் ஆகட்டும், எஸ்டிமேட்ஸ் ஆகட்டும், எல்லா விதமான ஒப்பீனியன்ஸ் ஆகட்டும் அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க இந்த மார்க்கெட்டிங் ஆஃப் கூட்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த கூட்ஸை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும்னா அந்த பொருளுக்கான தேவை எந்த அளவுக்கு இருக்குது, அதே மாதிரி அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான விதங்களை நம்ம செலவுகள் செய்யணும், எவ்வளோ பட்ஜெட் ஆகும், அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஒப்பீனியன்ஸ் என்னென்ன, ஒவ்வொரு கன்சியூமர்ஸினுடைய ஒப்பீனியன்ஸ் என்னென்ன, அந்த பொருளுடைய தேவை எந்த அளவுக்கு இருக்குது, வாண்ட் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பொருளை நம்ம உற்பத்தி செஞ்சு மார்க்கெட் பண்ணுறதுல இங்கிறது இருக்குது, புரியுதா. ஸோ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். அதே மாதிரி ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன்ஸில் ஃபோர்த் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைசேஷன். ஸோ ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிறது என்னது தரப்படுத்துதல்னு சொல்லுவோம். ஸோ அந்த தரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டாண்டர்டைசேஷன் மீன்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் செர்டன் ஸ்டாண்டர்ட்ஸ் பேஸ்ட் ஆன் இன்ட்ரென்சிக் குவாலிட்டிஸ் ஆஃப் அ கமாடிட்டி. த குவாலிட்டி மே பி டிட்டர்மைன்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் லைக் சைஸ், கலர்ஸ் அண்ட் டேஸ்ட், அப்பியரன்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா விதத்துலையுமே என்ன பண்ணணும், அதனுடைய ஸ்டாண்டர்டை வந்து நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக அதனுடைய குவாலிட்டி வைஸ் அந்த கமாடிட்டி குவாலிட்டிஸில் வந்து என்ன பண்ணணும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்போது அதனுடைய அந்த குவாலிட்டி அந்த பொருளுடைய சைஸ்லே ஆகட்டும், அதனுடைய கலர்லேயே ஆகட்டும், டேஸ்ட்லேயே ஆகட்டும், அதனுடைய பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ஆகட்டும், அதனுடைய டிசைன்லேயே ஆகட்டும், இது எல்லாத்துலேயுமே என்ன பண்ணால் அவங்களுடைய குவாலிட்டி வந்து என்ன பண்ணணும் டிட்டர்மைன் பண்ணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் அந்த பொருள் வந்து பக்கா குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இப்போ ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரியுது நமக்கு, அதுவும் அந்த ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷனில் ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக முக்கியமாக இருக்குது. தென் கிரேடிங், அடுத்து பார்த்தீங்கன்னா வகைப்படுத்துதல். ஸோ கிரேடிங் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், வகைப்படுத்துதல்னு சொல்கிறோம், இதுவும் ஒன் ஆஃப் த ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன் தான். ஸோ கிரேடிங் மீன்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்டைஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இன்டு செர்டன் வெல் டிஃபைன்டு கிளாஸஸ். ஸோ என்ன சொல்கிறோம், இந்த கிரேடிங் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராடக்ட், ரொம்ப தரமான பொருட்கள்லேருந்து சர்டன் வெல் டிஃபைன்ட் கிளாஸஸ் என்ன பண்ணுறோம், என்னென்ன மாதிரியான பொருட்கள் இருக்குது, ஸோ அது என்னென்ன மாதிரியான தரத்தில் அந்த பொருட்கள்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் டிஃபைன் பண்ணுறதுக்கு பேர் தான், கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு தான் என்ன சொல்கிறோம் அந்த கிரேடிங் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ குவாலிட்டிலேயே ஆகட்டும் கிரேடிங்லேயே ஆகட்டும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ அந்த கிரேடிங் வைஸ் என்ன இருக்குது, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான கிரேட்ஸ் இருக்குது. ஸோ பிராண்டிங், ஸோ பிராண்டிங் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், பிராண்டிங் மீன்ஸ் கிவிங் அ நேம் ஆர் சிம்பிள் டு எ ப்ராடக்ட் இன் ஆர்டர் டு டிஃப்ரென்ஷியேட் இட் ஃப்ரம்
காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸ் என்ன இருக்குது, ஒரு பொருளுக்கு அந்த மார்க்கெட்டில் பதிலீடாக நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து நெருக்கம் இருக்கும். பட் அந்த பொருளுக்குன்னு ஒரு பர்டிகுலர் பிராண்டிங் இருக்கும். ஸோ அந்த பிராண்டிங் நேம் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ டால்டா அப்படின்னு சொன்னால் என்னது, அது வந்து வனஸ்பதி அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் நேம். அதை வந்து என்ன சொல்கிறோம், டால்டா அப்படிங்கிறது, அதுதான் என்னது பிராண்டிங் சரியா. ஸோ வனஸ்பதி தான் அதனுடைய ஒரிஜினல் நேம் வந்து, அந்த ப்ராடக்டினுடைய அந்த நேம் என்ன தான் வனஸ்பதி அப்படின்னு சொல்கிறது தான். ஆனால் அந்த வனஸ்பதிக்கு பிராண்டிங் நேம் என்ன சொல்கிறாங்க, டால்டா அப்படிங்கிறது. ஸோ நமக்கு என்ன சரி, நார்மலாக டால்டானா என்னது, டால்டா அப்படிங்கிறது மட்டும் நம்ம மேக்ஸிமம் தெரிஞ்சோம். டால்டானா என்னது, ஏதோ ஒரு பலகாரம் செய்கிறதுக்கு, ஏதோ ஒரு ஸ்வீட் செய்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். பட் அதனுடைய உண்மையான அந்த பொருளுடைய நேம் என்னென்னா வனஸ்பதி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு பேர் தான் அது பிராண்டிங் அப்படிங்கிறது. தென் அதே மாதிரி பேக்கிங். ஸோ பேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும். பேக்கிங் மீன்ஸ் ரேப்பிங் அண்டு கிரியேட்டிங் ஆஃப் கிட்ஸ் பிஃபோர் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அந்த பொருளை வந்து நம்ம பகிர்ந்தளிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், பேக்கேஜிங் அப்படிங்கிறத செய்வோம். ஸோ அப்போ அந்த பேக்கேஜிங் அப்படிங்கிறது ரொம்ப, பேக்கேஜிங் அப்படிங்கிறது ஒரு ரேப்பிங், அந்த உரை போடுறது ஒரு பொருளுக்கு, ஒரு பொருளை வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதை பேக் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த பேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணுங்கிறது முக்கியமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ரேப்பிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்ஸ் ஆர் பேக்டு இன் பேக்கேஜஸ் ஆர் கண்டெய்னர்ஸ் இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் தெம் எகெயின்ஸ்ட் பிரேக்கேஜ் லீக்கேஜ் ஸ்பாயிலேஜ் அண்ட் டேமேஜ் ஆஃப் எனி கைண்ட். ஸோ இந்த மாதிரி எல்லா எந்த விதமான ஒரு விஷயத்தினாலையும் அது பிரேக்கேஜ் ஆகாமல், உடையாமல், ஏதாவது லீக் ஆகாமல், அல்லது ஸ்பாயிலேஜ் ஆகாமல், டேமேஜ் ஆகாமல், என்ன பண்ணுறது, எந்த வகையிலையும் அவங்க டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, பாதுகாக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, சம் பேக்கேஜஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். ஸோ அல்லது இந்த மாதிரி நிறைய கண்டெய்னர்ஸ்லையோ அல்லது பேக்கிங்லேயோ என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை வச்சு பேக்கேஜ் பண்ணுறாங்க. தென் அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரைசிங். ஸோ இந்த ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரைசிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ விலையிடல் அப்படிங்கிறது. ஸோ ப்ரைசிங் அப்படிங்கிறது என்னது, விலையிடல். அதே மாதிரி ப்ரைசிங் இஸ் பெர்ஹாப்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டெசிஷன் டேக்கன் பை அ பிஸ்னஸ் மேன். ஸோ பிஸ்னஸ், ஒரு வணிக, ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய, வணிகம் செய்யக்கூடிய அந்த ஒரு பிஸ்னஸ் மேனை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெசிஷன். ஸோ எந்த அளவுக்கு அந்த குட்ஸுக்கு நம்ம ப்ரைஸ் வந்து நம்ம டிசைட் பண்ணுறோம், ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் இஸ் த டெசிஷன்ஸ் அப்பான் விச் த சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் ஆஃப் த என்டர்பிரைஸ் டிபெண்ட்ஸ் ஆன் லார்ஜ் எக்ஸ்டென்ட். ஸோ இப்போ ரொம்ப நெடிய காலத்துக்கு, நெடுந்தூரத்துக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த குட்ஸை வந்து நம்ம உற்பத்தி பண்ணி அதிகப்படியான ப்ராஃபிட்டில் போகணும், ஃபெயிலியர் இல்லாமல் நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதில் எடுக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் மேன் எடுக்கக்கூடிய டெசிஷனில் தான் இருக்குது. ஸோ எவ்வளோ வந்து இந்த குட்ஸுக்கு கரெக்டான ப்ரைஸ் எவ்வளோ, ஸோ நமக்கு இவ்வளோ ப்ரைஸ் கோட் பண்ணால் அந்த குட்ஸ் நம்ம சேல் ஆகுறதுனால நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குங்கிறத நிறைய நம்ம கன்சிடர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த குட்ஸ்க்கான ப்ரைஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். தேர்ஃபோர் ப்ரைஸ் மஸ்ட் பி டிட்டர்மைன்ட் ஒன்லி ஆஃப்டர் டேக்கிங் ஆல் த ரெலவென்ட் ஃபேக்டர்ஸ் இன் டு கன்சிடரேஷன். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ப்ரைஸை, நம்ம ஒரு பொருளுக்கான விலையை தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படிங்கிறத பற்றியும், எலமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸை பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அன்டில் தென், பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.